இன்னைக்கு நாம கொடுவாய் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்ல இருக்க கீரனூர் பிரியாணி கிடைக்கிறாங்க வந்துட்டோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே போய் சாப்பிட்டு பாருங்க பீஃப் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம காலையிலே ஒரு 11 மணிக்கெலாம் போயிட்டோம். கரெக்டாக நம்ம போன டைம் தான் பார்த்தீங்கன்னா பாய் நல்லா அந்த தம்மெல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக எடுத்துட்டு இருந்தாரு அந்த பிரியாணியை. ஸோ அந்த தூரமான இருந்தால் வீடியோ எடுத்தோம். அந்த ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக ஆளத்துக்குச்சு. ஸோ நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு பீஃப் கிரேவி வாங்கினோம். ஸோ வந்து பிரியாணியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் உண்மையாலுமே வேறு லெவல் இருந்தது. ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சவுத் இந்தியன் பிரியாணி அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட கிரேவி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்ததுங்க. சிக்கன் கிரேவியும் சரி பீஃப் கிரேவியும் சரி எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த டைம் போகும்போது இந்த கடையில் நம்ம சாப்பிட்டு தாண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது பிரியாணி, கிரேவி எல்லாமே உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது இந்த பிரியாணி ப்ளஸ் கிரேவி வந்து நாம் ஒட்டுக்காக சேர்ந்து சாப்பிடும்போது தான் பார்த்தீங்கன்னா அதோட உண்மையான டேஸ்ட்டே இருந்துச்சு. உண்மையாலுமே வேற லெவல் இருந்ததுன்னா நான் ஜஸ்ட் சும்மா இந்த வீடியோக்காக கண்டென்ட்காக சொல்ல நிஜமாகவே வேற லெவல் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு பிரியாணி லவருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ.